உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். வெராண்டாரேஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஜெயிலர் படம் வெளியானதில் இருந்தே சினிமா விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் ரஜினிகாந்த் ரசிகர்கள் இடையே மோதல் அதிகரித்து விட்டது. கடந்த சில தினங்களாக ஜெயிலர் திரைப்படம் பற்றியும் நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்களை வம்பிழுக்கும் வகையிலும் தொடர்ந்து ப்ளூ சட்டை மாறன் பல்வேறு எதிர்கருத்துக்களை வெளியிட்டு வந்தார். இந்நிலையில் ப்ளூ சட்டை மாறன் தான் நடிகர் ரஜினிகாந்தை தனிப்பட்ட முறையில் சந்தித்ததாகவும் அப்போது சில கசப்பான சம்பவங்கள் நடந்ததாகவும் தெரிவித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்தை அவர் இமயமலைக்கு புறப்படுவதற்கு முன்னர் தான் சந்தித்ததாகவும் நடிகர் ரஜினியின் நம்பிக்கைக்குரியவரும் மூத்த பத்திரிகையாளருமான ஒருவரிடம் இருந்து தனக்கு அழைப்பு வந்ததாகவும் ப்ளூ சட்டை மாறன் தெரிவித்துள்ளார். உங்கள் வசைவார்த்தைகள் விமர்சனங்களால் ரஜினி கடுப்பில் இருக்கிறார், அதனால் உங்களை இந்த சந்திப்புக்கு அழைப்பதாக அந்த மூத்த பத்திரிகையாளர் தன்னிடம் கூறியதாக ப்ளூ சட்டை மாறன் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த சமயத்தில் தான் ரஜினிகாந்தை சந்திக்க விரும்பவில்லை என்று கூறியதாகவும் அப்போது பழைய கசப்பான சம்பவங்களை மறந்துவிடலாம், தலைவர் மிகவும் அன்பான இதயம் கொண்டவர் என்று கூறி அழைத்தார்கள் என்றும் அந்த பத்திரிகையாளர் கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் எப்போது வேண்டுமானாலும் சந்திப்பில் இருந்து எழுந்து சென்று விடலாம் என்று கூறியதாகவும் ப்ளூ சட்டை மாறன் கூறியுள்ளார். சந்திப்பின் போது முக்கியமான விஷயங்களை போனில் ரெக்கார்ட் செய்வேன் என்று ப்ளூ சட்டை மாறன் கூறியதாகவும் அதற்கு முதலில் ரஜினிகாந்த் தரப்பில் மறுக்கப்பட்டு பின்னர் ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் ப்ளூ சட்டை மாறன் கூறியுள்ளார். சந்திப்பின் போது எடுத்த வீடியோக்களை பொதுத்தளத்தில் வெளியிடக்கூடாது என்று கூறி பேப்பரில் கையொப்பமிட்டு கேட்டதாகவும் ப்ளூ சட்டை மாறன் கூறியுள்ளார். பின்னர் ரஜினிகாந்தை சந்திக்க சென்றதாகவும் அப்போது சில கசப்பான சம்பவங்கள் நடந்ததாகவும் ப்ளூ சட்டை மாறன் கூறியுள்ளார். உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். வெராண்டாரேஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்.